பேஸ்தலாட் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஆயிரம் நாமத்தை கொண்டவர் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்றின் படி அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனமும் பதினான்காவது வசனமும் நாம் பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருந்து அவர் தேவனிடத்தில் இருந்து மாம்சமாகி கிருபேனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார் அப்படின்னு நம்ம இதுல பார்க்க முடியும் எபிரேய நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வர வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இங்க நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த வார்த்தை யாரு ஏசு கிறிஸ்துவானவர் அவர்தான் ஜீவன் அவரிடத்துல தான் வல்லமை இருக்கிறது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதுன்னா எந்த ஷார்ப்பான பட்டயத்தை விட இது வந்து என்னது தேவனுடைய வார்த்தை வந்து ரொம்ப ஷார்ப்பானது இது ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய நமக்கு வந்து உணர்வுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார் அந்த உணர்வின் மூலமாக நமக்கு ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கும்போது அது நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக அது என்ன செய்யும் குத்தும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் அது வகை வகையறுக்கிறதாக இருக்கிறது எபிரேயர் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போ இந்த உலகத்துல நாம காண்றதும் காணாததும் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டது அப்படி இந்த காரியத்தை நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா விசுவாசிக்கிறோம் நம்முடைய அந்த விசுவாசத்தினால தான் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறத என்ன செய்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஆதியகமும் ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாஸ்த்து பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அப்போ எல்லாமே என்னது அவர் உண்டாக கடவுது அப்படின்னு வார்த்தையினால் அவர் சொல்லும்போது அது அப்படியே என்ன செய்தது உண்டாயிற்று அப்போது ஆண்டவர் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமும் என்ன செய்ததுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதை என்ன செய்யணும் நாம் நம்முடைய விசுவாசத்தினால அதை நம்ம விசுவாசிக்கும்போது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யும் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட தேவனுடைய நாமமாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்